நண்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம் குருவான பிரம்ம ரிஷி பிதா மகர்பத்ரிஜிக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் இன்றைக்கு வந்து மனிதன் நிரந்தர தேடல் அப்படின்ற ஒரு புத்தகத்துல வந்து ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் இவர் யாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் மாஸ்டர். நம்ம மகாவத்தர் பாபாஜி அவரோட குருவான லாகிரி மகாசையர் சாரி அவரோட சீடர் இவரோட குரு ஹெட் அப்படின்னு சொல்லலாம். மகாவதர் பாபாஜி அவரோட சீடரான லாகிரி மகாசையர் லாகிரி மகாசையரோட சீடரான ஸ்ரீ யுத்தேஸ்வர் கிரி அவரோட சீடரான பரமஹம்ச யோகானந்தா இந்த கிரியா அப்படிங்கிற யோகத்தை வந்து உலகம் முழுதும் அவர் வந்து நம்மளுக்கு ஒரு யோகியின் சுயசரிதம் புக்ல இருந்து நம்மளுக்கு தெரியும் இவர் வந்து எந்த மாதிரியான ஞானத்தை வந்து கிரியா அப்படிங்கிற சக்தியை வந்து ஒரு ஞான குழந்தையா அவதரித்த ஒரு குழந்தை. அவங்க பேரண்ட்ஸ் வந்து லாகிரி மகாசையரோட சீடர்கள். அதனால அவங்க வந்து அப்பயே வந்து அவங்களுக்கு வந்து உங்க குழந்தை வந்து ஒரு உலகம் ஃபுல்லா வந்து இந்த கிரியா யோகம் அப்படிங்கிற இந்த யோகத்தை வந்து பரப்புவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த குழந்தை வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து யோகானந்தா வந்து ஒரு சிறப்பு மிக்க குழந்தையா தான் இருந்தாரு. அதே மாதிரி அவர் ஒரு எல்லாமே சின்ன வயசுல இருந்தே அவரோட மாற்றங்கள் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. அதாவது எப்படி வந்து இந்த யோகத்துல வந்து அவர் ஒரு சாத்திரியமான விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருந்தாரு. அதை பார்த்தே அவங்க கூட பிறந்த சகோதரிகள்லாம் பிரமிக்க வைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இவர் செஞ்சதையுமே வந்து ஒரு யோகியின் சுயசரிதம் புக்ல நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இதுல நம்ம யோகானந்தா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது மேலை நாடுகள் அப்படின்னாவே ஃபாரினர்ஸ் வந்து மேக்சிமம் வந்து கிறிஸ்டியானிட்டி அவங்களுக்கு மத்தியில யோகத்தை பரப்புறது அப்படின்றது பெரிய மிக கடினமான ஒரு விஷயம். ஆனா அவர்களுக்கு மத்தியில இவர் போய் எப்படிலாம் இந்த யோகத்தை பரப்பியிருக்காரு என்ன அட்வைஸ் சொல்லியிருக்காரு மனிதனோட நிரந்தர தேடல் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்றத நாம பார்ட் ஒன்ல பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்ட் டூல எல்லா ஆசைகளும் நிறை திருப்திப்படுத்தும் ஆசை அப்படின்ற டாபிக்ல இருந்து நான் இன்னைக்கு வந்து ஞானங்களை ஷேர் பண்ண போறேன். அதாவது பிரார்த்தனை பிரார்த்தனை அப்படின்னாவே நம்ம இந்த இடத்துல இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரார்த்தனை அப்படிங்கிறது இங்க தியானம் இறைவன் அப்படின்னு சொன்னாலும் இங்க தியானத்தை தான் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த மக்களுக்கு புரியும் விதமா பிரார்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் மூலியமா பிரேயர் அப்படிங்கிற விஷயம் மூலியமா சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பொருள் புகழ் ஆரோக்கியம் இதுக்காக நம்ம இறைவன் கிட்ட கேட்போம் இல்லைங்களா. இப்ப தியானத்துக்குள்ள வந்து தியான மார்க்கத்திலயும் நம்ம வந்து இந்த பொருள் புகழ் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை மூலியமா நம்ம தியானத்தின் மூலியமா இறைவன் கிட்ட இருந்து நம்ம கேட்டுக்கிறோம். தியானத்துல நம்ம மனதுல என்ன நினைச்சிட்டு வேணாலும் நம்ம உட்காடுறோம் தியானத்துல. அது வந்து யார் இங்க பதில கொடுக்குறாங்க அப்படின்னா இறைவன் கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம பதில் கிடைக்குது. அப்போ அந்த இறைநிலை அப்படிங்கிறது என்னன்னா அந்த தியான நிலையை தான் இங்க சொல்றாங்க. அதாவது வாழ்க்கையோட தவறான கருத்தே என்னன்னா உலக ஆசைகள் நம்ம உலக ஆசை தான் நம்மளுக்கு உண்டாக்கி விடுது. என்ன அப்படின்னா அந்த சில தவறான கருத்துக்கள் என்னன்னா இந்த ஆசை புகழ் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபேம் நேம் அண்ட் ஃபேம் வேணும் அப்படின்றதெல்லாம் இந்த உலகாய விஷயங்களோட ஆசை தான் நம்மளுக்கு வந்து உருவாக்கி விடுது. இந்த மனம் அப்படிங்கிறது நாலு விஷயத்துக்குள்ள அடங்குது. இந்த மனம் அப்படின்றது இன்பம் துன்பம் சலிப்பு அமைதி. ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வேண்டி நம்மளுக்கு அது கிடைச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப இன்பமயமா ஆனந்தமா இருக்கும். அந்த விஷயம் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து துன்பத்துக்குள்ளாகிறோம் துன்ப நிலையில அடைறோம். அடுத்தது இந்த ரெண்டு விஷயமும் இல்லாத ஒரு நிலை வந்து சலிப்பு வந்துடும் நம்மளுக்கு என்னடா லைஃப் இது அப்படின்ற மாதிரி. அந்த சலிப்பு நிலையும் தாண்டிய நிலை தான் அமைதி நிலை. அந்த நிலை வந்து மனது வந்து நாலு நிலைகளை வந்து நாலு நிலைகளுக்குள்ளதான் உள்ளடக்கியது நம்ம மனசு. இப்போ இறைவன் வந்து நம்மளோட ஆசைகள் அதாவது இறைவன் இறைநிலையை அடைஞ்சவங்க வந்து ஆசைகள் வந்து உடனடியா நிறைவேறத நாமளே பார்ப்போம் பார்த்திருக்கோம். இப்ப மெடிடேஷனுக்குள்ள வந்த நாம நம்மளோட ஆசைகள் என்னன்னு நம்ம கேட்காத முன்னாடியே நம்மளுக்கு நிறைவடையுது. இதை முன்னாடி கிளாஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். அதாவது டெலிபதி எப்படி கனெக்ட் ஆகுது இப்ப நம்ம இன்னைக்கு நினைச்சிட்டு இருப்போம் அவங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிருப்போம் யதார்த்தமா அவங்க கால் பண்ணி பேசுவாங்க. இதெல்லாமே எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே தான் சொல்லியிருக்காரு இறைசக்தி அப்படின்றது. இறைசக்தி வலிவூட்டப்படும் போது வலிவூட்டப்படப்பட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலைக்குள்ள நிறைய மாற்றங்கள் நம்ம நிலைய நம்மளோட வாழ்க்கையில சில மாற்றங்கள் வந்து நிகழ்கிறத நாமளே பார்க்கலாம். இந்த ஆசைகள் வந்து ரெண்டு விஷயங்களை உணர்த்துது. என்ன அப்படின்னா இறைவனை வந்து நம்ம ஈஸியா
இறைவனை காண உதவுது. இன்னொன்னு இறைவனை காண்றதுக்கு தடையா இருக்கு. இறைவனை காண ஈஸியா உதவுற விஷயம் என்னன்னா தியான சக்தியின் மூலியமா நம்ம இறைநிலையை ஈஸியா பார்க்க முடியும். தியானத்தை அதாவது தியானத்துல மூலியமா நம்மளுக்கு தியான ஸ்டேட்டே அமையல அப்படிங்கும் போது நிறைய விஷயங்களை நாம தேவையற்ற விஷயங்களை உள்வாங்கியிருக்கோம். அதனாலதான் நம்மளுக்கு அங்க தடையா இருக்கு, இறைவனை காண முடியாத நிலை. அதாவது அந்த தியானத்துல வர அந்த எனர்ஜியும் நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்கு காரணம் நம்மளேதான் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அடுத்தது ஆசையை வந்து லௌதீக முறையில வந்து நம்ம நினைக்கும் போது, லௌதீகம்னா அந்த பௌதீக விஷயங்களான ஆசைகளை நம்ம மேற்கொள்ளும் போது நம்மளுக்கு பல வகையான இன்னல்கள் மட்டும்தான் நேருது இல்லைங்களா. இன்னல்கள் மட்டும் இதுல வந்து நம்மளுக்கு பரிபூரணமான பிரதிபலிப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஆன்மாவை என்னைக்கு நம்ம உணர்றோமோ அன்னைக்கு நம்மளுக்கு பிரதிபலிப்பு, நம்மளோட ஆத்மார்த்தமான பேரின்பம் நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம உணர முடியும். சகல ஆசைகளும் ஆட்டோமேட்டிக்கா நிறைவேற்றப்படுறத நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு மேலை நாடுகளுக்கு இவரு அட்வைஸா தான் சொல்லியிருக்காரு. எப்படி இந்த யோகத்தை எல்லாம் பரப்பியிருக்காரு, மக்களிடையே என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்றதான் இந்த பாயிண்ட்ஸா சொல்லிட்டு வரேன் நானு. அதாவது பிரார்த்தனையின் போது வந்து நம்ம வந்து அந்த வேண்டுதல் நம்மளோட ஆசைகள்லாம் சொல்றேன் இல்லைங்களா, அதுவே வந்து பிச்சை கேட்கறது அப்படின்றது அப்படின்ற மாதிரி யோகானந்தா சொல்லியிருக்காரு. அந்த பிச்சை கேட்கறதுன்றது வேண்டாம், அது வேண்டாம், அதை நிறுத்தணும். நம்ம முதல்ல நம்மளோட தியானம் செய்யறது மட்டும்தான் நம்ம கடமை. நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கணும் அப்படின்னோ நம்ம இறைசக்தி மூலியமாவே நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்க வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நம்ம என்னைக்கு வந்து நம்ம நம்மளோட விஷயங்கள் சங்கல்பம் அதாவது நம்மளோட தேவைகளை வந்து இறைவன் கிட்ட சொல்றோமோ கேட்கிறோமோ இறைநிலையில, இந்த இடத்துல நம்ம இச்சா சக்தியை நம்ம இழக்கிறோம். இச்சா சக்தி அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளேயே இருக்கிற கிரியேஷன், நம்மளுக்குள்ளேயே இருக்க கிரியேஷன்ன்றது சிருஷ்டிக்கத்தான் சொல்லலாம். யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அப்படிங்கிறது இங்க வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேற எங்க இருந்தும் எந்த கடவுள் மூலியமாவும் நம்மளுக்கு கிடைக்கல. நம்மளே தான் இங்க கிரியேட்டர்ஸ், சிருஷ்டிகளின் கர்த்தா நம்மளே தான் அப்படின்றதையும் இங்க பதிவிட்டிருக்காரு. அடுத்தது வந்து தீய ஆசை. தீய ஆசை நிறைவேற்றப்படும் போது அங்க துன்பம் தான் நம்மளுக்கு விளையும். எப்படி அந்த துன்பம் அப்படின்றது, நம்ம சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லாவே அமைஞ்சிருக்கும், ஆனா அதுக்கு பின்னாடி அதனோட பதிவு என்னவா நம்மளுக்கு நிகழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துன்பமா இருக்கும். கண்டிப்பா அந்த இடத்துல அந்த துன்பம் நிகழும் போது அந்த ஆசை அந்த விஷயம் நடந்திருக்கிறது நம்மளுக்கு தேவையற்றது. அப்போ அது நம்ம மனதளவுல இருந்து ஆசைப்பட்ட விஷயம். சோ அது வந்து நம்மளுக்கு மெடிடேஷனுக்குள்ள வந்த பின்னாடி நம்ம அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஆசை அப்படிங்கிற விஷயமே நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்மளோட என்ன தேவையோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்ஃபில் ஆயிட்டே இருக்கும். அது நடக்கலையா அது நம்மளுக்கு தேவையில்லை, இல்லைன்னா அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம போய் மாற்றோம் இல்லையா, அதுக்கான காலங்கள் நம்மளுக்கு இன்னும் நிறைய இருக்கு, வெயிட் பண்ணுவோம் அப்படின்றத பொறுமையோட நம்ம இருக்கும்போது எல்லாமே நிறைவேறும் அப்படின்றதையும் இங்க சொல்லியிருக்காரு. காலம் செல்ல செல்ல வந்து ஆசை நிறைவேறும் போது மனசு வந்து திருப்தி அடையறதே கிடையாது. அதாவது இன்னைக்கு ஒரு வீடு வேணும்னு நினைப்போம், வீட்டுக்கு அப்புறம் கார் வேணும், அதுலயும் திருப்தி இல்லை. சோ மனம் அப்படிங்கிறது இங்க திருப்தி அடையறதே கிடையாது. மீண்டும் 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 வேறு நிலைகளுக்கு எடுத்துட்டேதான் செல்லுது. எப்போ அப்படிங்கும் போது நம்ம புறத்தே தேடும் போது இந்த மாதிரி தேவைகள் எல்லாம் அதிகரிச்சுட்டேதான் நம்ம இருக்கோம். அந்த தேவைகள் அதிகரிக்கும் போது நம்மளுக்கு அதை வந்து கிடைச்சாலுமே அது நம்ம துன்பமா தான் நம்மளுக்கு இருக்கு அப்படின்றத மனம் திருப்தி அடையறதே இல்லை. அதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஜீரண சக்தி குறைவான ஒரு மனிதன் பொறித்த பதார்த்தங்கள் மேல ஆசைப்படுறான். அந்த பொறித்த பதார்த்தங்களை உண்டா அவனோட விளைவு வந்து கண்டிப்பா துன்பம், அவனோட பாடி வந்து அங்க செட் ஆகாது அப்படின்றது தெரியும். ஆனா அதையும் பொறித்த பதார்த்தங்களை உட்கொள்ளும் போது அவனோட மனசும் சரி அந்த உடலும் அந்த தேகம் வந்து வேதனை அடைகிறத அவனை உணர்றாங்க அப்படின்றத இங்க எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து தெய்வீக விவேக சக்தி அப்படின்றது வந்து தெய்வீக விவேக சக்தி அப்படிங்கறத மனசாட்சியா சொல்லியிருக்காரு. அந்த மனசாட்சி அப்படிங்கிறது நம்ம தியானத்து இப்ப நம்ம இன்னர்னு சொல்றோம், நம்ம உள்ளுணர்வுன்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம அதை என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா மனசாட்சி அப்படின்றது நம்மளுக்கு வழிநடத்திட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நம்மளுக்கு வழிநடத்திட்டு தான் இருந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல நம்ம அவேர்னஸ் இல்லாம கவனித்தல் இல்லாம நம்ம காரியங்களை செயல்படுத்திட்டே வந்திருப்போம். அதனால நம்மளுக்கு துன்பம் தான் நேரிட்டு இருக்கும். இது ஏன் நடந்ததுன்ட்டு அப்புறம் ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம வந்து அதாவது இந்த தெய்வீக சக்தி அப்படிங்கிற மனசாட்சியை பயன்படுத்தி அது என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு
இன்பம் தான், இன்ப நிலை தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அடுத்தது நிறைவேற்றப்படாத ஆசைகளின் அபாயம். எந்த அதாவது நிறைவேற்றப்படாத ஆசைகளோட அபாயம் எங்கெல்லாம் நம்மளை தாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பிசிக்கல் பாடியில ஒரு மனோ மாத்திரைகளா பதிவாயிருக்குமா, மனோ மாத்திரைகள் டேப்லாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனோ மாத்திரை மென்டல் டேப்லாய்ட்ஸ், அதாவது எப்படி போய் பதிவாயிடுது நம்ம மனநிலையில அப்படின்ட்டு, நம்மளுக்கு நடக்காத ஒரு விஷயங்கள் நம்மளோட சப்கான்சியஸ்ல நம்மளோட ஆசை போய் பதிச்சிடறோம். அது பதிக்கும் போது அது வந்து எங்க எடுத்துட்டு போகுது அப்படின்னா, மறுபிறவிக்கு. இந்த பிறவியில அது நடக்கக்கூடிய சிச்சுவேஷன் இல்லைன்னா அது மீண்டும் மறுபிறவிக்கு போய் சேரும். அதே அதனோட ஆசைகளே வந்து தான் அந்த கண்டினியூவேஷன் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கும் அப்படின்றதையும் இங்க சொல்றாரு. இது வந்து எடுத்துக்காட்டா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ட்ரங்கன், அதாவது குடிபோதை, ரொம்ப வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிற ஒரு பர்சன், குடிகார, அவனோட கடைசி நிலையில கூட அவன் குடிக்கணுங்கிற ஆசையோட அவன் இறந்துடுறான். இறக்கும் போது அவனோட சுபாவம் அடுத்த பிறவிக்கும் அவன் எடுத்து செல்றான். இப்போ நம்ம எதிர்பார்க்கப்படுற ஆசைகள் கூட நம்மளோட பூர்வ ஜென்மத்தோட விஷயங்கள் தான், லிங்க் தான். இங்க நம்மளுக்கு ஆசைகளா கூட சில விஷயங்கள் வந்து பதிவிட்டு இருக்குது அப்படின்றதையும் சொல்றாரு. இதுக்கு கடந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு இறை வந்து காரணம், இறைவன் வந்து நம்ம முன்வைக்கிறோம். இறைவன் தான் ஏன் இப்படி எல்லாம் என்ன படைச்சான், ஏன் எனக்கு இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாது. இந்த இடத்துல நம்மளேதான் வந்து கடவுளை வந்து காரணகர்த்தாவா வைக்கிறோம். இந்த இடத்துல நம்மளேதான் ரீசன் அப்படின்றதையும் சொல்றாரு. ஆசைகளை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ரெண்டே ரெண்டு மார்க்கம் இருக்கு. ஒண்ணு வந்து பகுத்தறிவு, இன்னொன்னு விவேகம். அந்த பகுத்தறிவு மூலமா அந்த சப்கான்சியஸ்ல நம்ம பதிக்கிற ஒவ்வொரு ஆசையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு நிறைவேறனா பாக்கணும், நிறைவேற்றிருக்க முடியுமான்னு பாக்கணும். இல்ல அது சாதகம் இல்ல, இந்த ஜென்மால அது சாதகம் இல்ல அப்படின்னா, நம்ம குரு பத்ரிஜி சொல்ற மாதிரி, ஒண்ணு நீங்க அதை வந்து இந்த ஜென்மாலேயே நிவர்த்தி செஞ்சுக்கோ, உன் ஆசைய நிவர்த்தி செஞ்சுக்கோ. இல்லையா அந்த அந்த ஆசையை வந்து நம்ம பதிவுல இருந்தே அழிச்சிடணும். அந்த பதிவுல இருந்து எப்படி அழிக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு மணி நேர தியானம் நம்மளுக்கு பத்தாது. கண்டிப்பா மூணு மணி நேர தியான சாதனை பண்ணும்போது நம்ம முன்னாடி நம்ம என்ன ஆசைகள் இருக்கு அப்படின்றத முன்வைக்கும் போது நம்மளோட ஆசைகள் அலைன்மெண்ட் ஆகி வரும். கண்டிப்பா நமக்கு வந்து காட்சி ரூபம் போட்டு காமிக்கும். அப்போ அந்த ஆசைகள், எனக்கு இது தேவையற்ற ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம நிராகரிச்சு நம்ம பதிவுல இருந்து அழிக்கிறதுன்றது அதுதான். அது வந்து ஒரு நாள் பிராக்டிஸ் எடுத்துட்டா மட்டும் போதாது. ஒரு ஆசை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, பல நாள் அந்த நம்ம சப்கான்சியஸ்ல பதிஞ்ச எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அதை வந்து நம்ம பதிவுகள்ல இருந்து அழிக்கிறது வந்து டெய்லியுமே தியானம் செய்யும் போது நம்ம முன்னாடி என்ன அப்படின்றத முன்கொண்டு வந்து நம்ம அழிக்க தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த டெலீட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதாவது அதிகமாக பற்றற்று இருங்கள் அப்படின்றத சொல்றாரு. இந்த முறையில நீங்க பற்றற்று இருக்கும்போது எல்லாத்தையும் வெல்லக்கூடிய சக்தி உங்களுக்கே கிடைச்சிரும் அப்படின்றாரு. விவேகம் மூலம் வந்து புலன்களை வெல்ல முடியும் அப்படின்னு கூட சொல்றாரு. விவேகம் தான் ஒரு ஆசையை வந்து எரிக்கும் தீ அப்படின்னு கூட சொல்றாரு. இப்போ நம்ம தேவையற்ற பாத்திரங்கள் வந்து அலமாரியில போட்டு வச்சிருக்கோம் மேல. இப்ப அந்த அலமாரியும் ஒரு நாள் எடுத்து சுத்தம் செய்யறது போல உங்க மனசையும் நீங்க களைஞ்சு பாருங்க. களையும் போது அதுல நம்ம சுத்தம் செஞ்சுக்கணும் அப்படின்றதான் இங்க சொல்றாரு. அடுத்த டாபிக், பகைவர்களிடம் அன்பு செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த விஷயம் எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னா, பழைய எதிரிகள், நம்மளுக்கு யாராவது ஒரு எனிமீஸ் இருப்பாங்க, அவங்க இறந்தே போயிடுறாங்க. இறந்து போனாலுமே அவங்களோட கசப்புத்தன்மை, அவன் அந்த மாதிரி செஞ்சாண்டா அதுதான் இறந்துட்டான் அப்படிங்கிற அந்த தன்மையே நம்மளுக்கு கசப்புத்தன்மை அப்படின்றத சொல்றாரு. அந்த கசப்பு உணர்வு வந்து நம்ம தேக ரீதியா நம்மளுக்குள்ள நம்ம உடல் அளவுல நச்சுத்தன்மையை உண்டாக்குது. நச்சுத்தன்மை உண்டாக்குற அமிலங்களை சுரக்க வைக்குது அப்படின்றாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. இது உண்மைதான். இப்போ மனதளவுல அவங்கள நம்ம பதிய வச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நச்சுத்தன்மை தான் நம்மளுக்கு போன்ற தேவையற்ற அமிலங்கள் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. அது மூலியமா நம்மளுக்கு பல வகையான டிசீஸ்க்கு அது ரீசனா இருக்கு. சோ இத கூட அவரு சொல்றாரு, எடுத்துக்காட்டுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கசப்புணர்வை கூட உங்க தேக ரீதியா நீங்க வந்து எடுத்துருங்க, பழைய எதிரிகளை வந்து நீங்க அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் ஜீசஸ் கூட சொல்லியிருக்காரு, உன் அண்டை அயலார் வீட்டில் இருக்கும் நபர்களை கூட நீங்க அன்பு செலுத்துங்க அப்படின்றத சொல்றாங்க. அதாவது நம்மளுக்கே பிடிக்கலன்னா கூட அவங்கள பத்தி நம்ம நினைக்கவும் வேண்டாம், அவங்களை திரும்பி பார்க்க வேண்டாம், எந்த காசிப்பையும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை உங்கள் மனசாட்சி சொல்லும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதாவது அளவு கடந்த ஆசை, அந்த அளவு கடந்த ஆசை வந்து எப்படி வந்து நம்ம இது நல்லதா
நல்லதா கெட்டதா அப்படின்றத பார்க்கும்போது நம்ம விவேகத்தை பயன்படுத்தி பார்க்கணும். அந்த இடத்துல விவேகத்தை பயன்படுத்தும் போது இது நல்லதா தீயதா அப்படின்றத நம்மளுக்கு தெரியும். அதாவது இழந்து விட்ட நம்ம எல்லாம் இழந்து விட்ட பொக்கிஷம் வந்து இறைவன் அப்படிங்கறத கூட இங்க சொல்ல வர்றாரு. அந்த இறை சக்தியை உணரும் போதுதான் மனிதன் வந்து அந்த இழந்து விட்ட பொக்கிஷம் வந்து மீண்டும் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம பிறப்புங்கிற ஒரு விஷயம் வரும்போதே உலகாய விஷயங்களை பார்த்து நம்ம ஆசைப்படும் போது இறைவனை நம்ம மிஸ் பண்றோம். இந்த இறை சக்திங்கிறத வளையத்தையே நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்றதே சொல்றாரு. அதே மாதிரி இந்த எடுத்துக்காட்டுக்காக அவரோட குருவான யுத்தேஸ்வர் கிரி அவரோட சீடரா இவர் இருக்கும்போது அதிக நேரம் தியானம் பண்ணணும் அப்படின்றது யோகானந்தோட ஆசை. ஆனா பல நாட்களா வந்து அவரோட டே டு டே லைஃப்லயே வந்து கான்சென்ட்ரேட்டா இருந்தாரு. அப்போ அவரால் வந்து முழு நேர தியானம் வந்து பண்ணணும்ன்ற ஆசை இருக்கு, ஆனா அவரால் அதை வந்து நிறைவடைய செஞ்சுக்கவே முடியல. ஒரு நாள் வந்து கண்டிப்பா இன்னைக்கு நான் அதை உணர்ந்தே ஆகணும்னு சொல்லி உட்காரும் போது அந்த அமரத்துவத்தின் வாயில்கள் வந்து திறக்கப்பட்டதா அவரே அவரோட தேகத்தால உணர்ந்ததா சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ நம்ம எந்த டைம்ல நம்மளுக்கு பாடியை வெக்கேட் பண்ணுவோம் அப்படிங்கறதே தெரியாது. அதுக்குள்ள நம்மளோட ஆன்மா ரீதியா நம்ம என்ன வளர்ச்சியை வளர்த்துக்கணுமோ அதை செஞ்சுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. வாழ்க்கை வந்து தந்திரமானது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதாவது வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து தோற்றமளிக்கிறது மாதிரி ஒண்ணும் கிடையாது. இங்க நம்ம ஒரு வாழ்க்கைன்றது இந்த மாதிரிதான் போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதே போல நடக்கிறது இல்லை இல்லைங்களா? அதைதான் இங்க சொல்லி பதிவிட்டு இருக்காரு. இறைவனை முக்கியமாக்கி கொள்ளுங்கள், வாழ்க்கையே அல்ல. இறைவனை தான் நம்ம இங்க முக்கியமா நினைச்சுக்கணும்னா நம்மளோட வாழ்க்கையை நம்ம என்னைக்கு முக்கியமா எடுத்துக்கிறோமோ அது வரலயும் நம்ம துன்பத்தை தான் அனுபவிச்சாகணும் அப்படின்றதும் சொல்றாரு. சுற்றுப்புறம் வந்து நம்மளோட ஆசைகளை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சுற்றுப்புறத்தாலதான் நம்ம ஆசையவே வந்து வடிவமைச்சுக்கிறோம். எனக்கு இந்த ஆசை அந்த ஆசை அப்படின்னு. இப்ப எக்ஸாம்பிளுக்காக நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு கிராமத்து சந்தைக்கு நம்ம போறோம், நம்ம மன கிளர்ச்சிக்காக போறோம். போயிட்டு வரோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறோம். சரி, இதுவே வந்து அடுத்த விஷயமா உலகத்துல உலக கண்காட்சி நடக்குது, எக்ஸிபிஷன். சோ அங்க போறோம். நம்ம அங்க போன உடனே இந்த சிறிய சந்தை கூட நம்மளுக்கு என்ன பண்ணிடுது, வெறுப்படைய வச்சிருது. இதை விட பெரிய விஷயத்த பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த சின்ன சந்தை வந்து நம்மளுக்கு வெறுப்படைய வச்சிருது அப்படின்றத கூட எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருக்காரு. இறைவன் வந்து நம்மோட இருக்கும்போது ஏனைய சகல ஆசைகளுமே வந்து பூர்ணமா நிறைவேற்றப்படும் அப்படின்றத சொல்றாரு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தியான சாதகம் செய்யறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்க மனதளவுல நம்மளோட திருப்தி அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளேயே கிடைக்கிறத நம்மளே உணர்ந்திருக்கோம் மாஸ்டர்ஸ். நம்மளே ப்ராக்டிக்கலாவே நம்ம உணர்றோம், அதைதான் இங்க சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொருள் வாங்குறோம். ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக கடனை வாங்கி அந்த பொருளை வாங்கி திருப்தி அடைஞ்சிடறோம். அந்த திருப்திக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த திருப்தியை விட துன்பம் தான் அங்க அதிகமா நிற்கும் இல்லைங்களா? இது வந்து மானுட ஆசைகள் வந்து நம்மளுக்கு பூர்ணமானவே இல்லை அப்படிங்கறதையும் இங்க சொல்லியிருக்காரு. வாழ்க்கை என்னும் இந்த புத்தகம் முடிவடையும் போது இங்க நீங்க ஆசைகள் நீங்கள் நிறைவேற்றப்படுதோ நீங்கள் பெற்ற ஞானம் உங்களோட வரும். உங்க ஆன்மாவோட வளர்ச்சிக்கு அந்த ஞானம் மட்டுமே உங்களோட சேர்ந்து வரும் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காரு. இப்ப எப்பெல்லாம் நம்ம தியானம் பண்ணலாம் அப்படின்னா காலை கண் விழிக்கும் போது நீங்க இறைவனை நினைக்கிறது, அதாவது தியானம் செய்யறது. இரவு கண்ணுறங்கும் முன்னாடி நம்ம தியானம் செய்யறது. உணவு உண்றதுக்கு முன்னாடி பிரார்த்தனை செய்யலாம். பணி செய்யறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை செய்யும் போது நம்மளோட பரிபூர்ண ஆசை வந்து நிறைவேற்றப்படும். பரிபூர்ணமா நம்ம ஆசை நிறைவேற்றப்படுறத நம்மளே கண்கூடா உணர முடியும். மனதளவுலையும் தேக அளவுலையும் நம்ம உணரலாம், ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. எவ்வளவு அதிகமா புறத்தை நம்ம கவனம் செலுத்துறோமோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள குறைவாதான் மெய்ப்பொருளோட ஆனந்தம் நம்மளுக்கு கிடைக்குமா? அதாவது புறத்தை என்ன வெளியில விஷயங்களை கவனம் செலுத்தும் போது இன்னைக்கு எனக்கு வெளியில நான் போயிட்டு வரேன், எனக்கு தியானம் அமையல. அதுக்கு காரணம் என்ன? நிறைய பதிவுகளை நம்ம பார்த்திருப்போம், அங்க பதிவிட்டிருப்போம். பதிவிடும் போது நம்ம சப்கான்சியஸ்ல இருந்து நம்மளுக்கு டெலிஷன் பண்றதே பெரிய கஷ்டம். அந்த டெலிஷன் எல்லாம் பண்றதுக்கே நிறைய எனர்ஜி வேணும். அதுக்கப்புறம் நான் தியான நிலை எப்படி அமையும் எனக்கு அமையலன்னா இதுதான் ஒரு ரீசன். சுற்றுச்சூழல் வந்து ஏறக்குறைய வந்து நம்மளை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. இதுதான் வந்து ஆழ்ந்த உண்மைகளை வந்து நம்மள சிந்திக்க விடுறதே கிடையாது. சுற்றுப்புறமும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்றத கூட இங்க சொல்றாரு. உங்களோட ஏற்கனவே வந்த விஷயங்களை விட விரும்புற விஷயங்களை விட உங்களோட தேவை என்ன அப்படிங்கிறது வந்து நீங்க விரும்புறதை விட அது கடவுளுக்கு தெரியும். உங்களுக்கு எப்ப எதை கொடுக்கணும் அப்படின்றது, அதனால நாம எதையுமே எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற தேவை இல்லை அப்படின்றதையும் இங்க சொல்லியிருக்காரு. இறைவனுடன் இரண்டர கலக்க நீங்கள் வந்து
முயலுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க உங்களை நேசிப்பதை போல உங்களோட நெய்பர்ஸையும் அன்பா இருங்க. ஒவ்வொரு மனிதனும் உங்க குணநல வித்தியாசம், அவங்க உங்களோட சொந்த உருவாக்கம் தான் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா இந்த பிறவியிலயோ முற்பிறவியில இருந்தோ வந்த இயல்புதான் இந்த விஷயங்கள்லாம். நம்மளோட வாழ்க்கை வந்து முழு சரித்திரம் வந்து நம்மளோட கண்கள்ல தான் இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அந்த கண்கள் வந்து நான்கு விதமா இவர் சொல்லியிருக்காரு. ஆன்மீக கண்கள், பாதி ஆன்மீக கண்கள், கபட கண்கள், காம கண்கள் அப்படிங்கிற நாலு விஷயத்துல நம்ம இங்க இந்த மார்க்கத்துக்குள்ள கொண்டு வராரு. மனதை வந்து கலங்கப்படுத்தும் தவறான செயல் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எதிர்மறை எண்ணங்கள், அதாவது தீய மன அதிர்வலைகளை உண்டாக்குறனாலதான் நம்மளுக்கு வந்து மனதை வந்து கலங்கப்படுத்துது. நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அங்க வந்து மனசு வந்து கலங்கமாகுது. இன்னைக்கு நான் அப்செட் ஆயிருக்கேன், எனக்கு தியானமையில எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ரீசன் வந்து இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். நம்ம எவ்வளவு வைப்ரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு உள்ள நெகட்டிவிட்டி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தியானம் கை கூடாது. அந்த இடத்துல இறைவன் வந்து நம்ம அருகில வந்து இருக்க மாட்டாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு எம்டினஸ் பண்றோமோ மைண்ட அந்த அளவுக்கு நம்ம வந்து ஞானம் பெறலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. நீங்கள் நீ எப்படி நடந்துக்கிறீங்களோ அந்த விதத்தை ஒட்டிதான் ஒருத்தர் வந்து நம்மள கணிக்கிறாங்க இல்லைங்களா, எதிரில இருக்கிற பர்சன். அதுக்கு எடுத்துக்காட்டா மகாத்மா காந்தியோட வாழ்க்கையில ஒரு நடந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மகாத்மா காந்தி அவர்கள் என்ன அப்படின்னா, ஆடைகள் மட்டுமே மனிதனை வந்து உருவாக்குறதோ நிர்ணயிக்கிறதோ கிடையாது உயர்ந்த நிலையில அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆங்கில ஆளுநர் ஒருத்தர் வந்து மகாத்மாவை இன்வைட் பண்ணியிருக்காரு தன்னோட விருந்துக்கு, தன்னோட மாளிகையில விருந்துக்கு அழைச்சிருக்காரு. அழைச்சிருக்கும் போது அவரோட வேலையாட்கள் வந்து காந்தியோட ஆடைய பார்த்துட்டு, இடுப்பு துணி மட்டும்தானே அவர் அங்கிதானே அணிஞ்சிருப்பாரு, அவரோட இடுப்பு துணி அணிஞ்சிருந்ததை பார்த்துட்டு அவங்க இவரை உள்ளவே விட மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து காந்தி வீட்டுக்கு போயிட்டு தன்னோட ஆடைய பார்சல் பண்ணி அனுப்புறாரு அந்த ஆளுநருக்கு. ஆளுநருக்கு அனுப்பும் போது அந்த ஆடையை மட்டும் பார்த்துட்டு அவர் வந்து, அப்ப காந்தி வந்து இங்க பிரசன்ட் ஆயிருக்காரு, அவங்களோட விசாரிக்கும் போது வர்க்கர்ஸை விசாரிக்கும் போது நாங்க தான் அலோவ் பண்ணல அப்படின்னு சொன்னோம்னா உடனே இமீடியட்டா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இன்வைட் பண்றாரு. இந்த இடத்துல இங்க ஏதோ எதுக்காக காந்தியை சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடை மட்டுமே நிர்ணயிப்பது கிடையாது ஒரு மனிதனை அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இங்கிலாந்துல பார்த்திருக்கோம், இங்கிலாண்டோட அரசன் அரசரை வந்து மகாத்மா வந்து தன்னோட இதே அங்கியோட தான் போய் மீட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. மத்தவங்களோட இருக்கும்போது உண்மை நாம வந்து உண்மையாகவும் கவனமாகவும் இருக்கணும். அவங்க மீது வந்து ஒருத்தர் மேல் ஒருத்தர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிறோம் அப்படின்னா முழு மனசோட இருங்க. இல்லைன்னா அவங்க கிட்ட ஆர்வம் குறைஞ்சிருச்சு, அவங்கள பத்தி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா நம்ம அந்த இடத்துல இருந்து விலகிருங்க அப்படிங்கிறாங்க. விலகிருங்க, அதாவது மனதுல ஒன்று வைத்துட்டு நம்ம அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அமைதியை அனுசரித்து செல்லும் போது நம்மளுக்கு காந்த சக்தி கூட வளர்க்கும் விதம் வந்து அதிகரிக்கும். நம்மளோட அட்ராக்ஷன்ஸ் அது கூட அதிகரிக்கும். ஈர்ப்பு சக்தி இருக்கு இல்லைங்களா, அது அதிகரிக்குது அப்படின்றத கூட சொல்லியிருக்காரு. மற்றவர்களுக்காக வாழுங்கள், அவர்கள் உங்களுக்காக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றவர்களுக்காக வாழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காரு. அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம், அவங்க தாயாரான அவங்க அம்மா எப்பயுமே நம்ம ஒரியோகியின் சுயசரிதம் புத்தகத்துல வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அம்மாவை பத்தி சொல்லியிருப்பாரு. அவங்க தாயார் என்ன அப்படின்னா, தான் குழந்தைங்களுக்கு மிஞ்சினது போக அண்டையாயலார் வீட்டுக்கு கொடுத்து உதவுறதுல ரொம்ப கைத்தெரிந்தவங்களா இருப்பாங்க. அவங்க அப்பாவே பலமுறை கண்டிப்பாங்க. கண்டிச்சாலுமே அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தாய் வந்து அந்த மாதிரியான ஹெல்பிங் டெண்டன்சி மைண்ட்ல இருப்பாங்க. அவங்க அம்மா யோகானந்தரோட அம்மா, அவங்களோட தந்தை தாய் இருவருமே வந்து குழந்தைங்களை வந்து குறை சொல்லாம சுய கட்டுப்பாட்டோட தான் இவங்களெல்லாம் வளர்த்திருக்காங்க அப்படின்றதையும் இங்க சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு சச்சரவு தான் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில இவங்க பார்த்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, வாசல்ல வந்து வண்டி நிக்குது. அந்த வண்டி எதுக்காக நிக்குது அப்படின்னா, அவங்க தாயாரோட டெட் பாடியே எடுத்துட்டு போறதுக்கு. இதுதான் அவங்களோட பிரிவு, அவங்க தாய் தகப்பனுக்குள்ள நடந்த பிரிவை நான் பார்த்திருக்கேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு இங்க. அப்போ அவங்க அம்மா எந்த மாதிரியான கேரக்டர், அவங்க ஃபேமிலி எந்த மாதிரி அவங்களை வளர்த்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க தாயாரோட கடைசி பிரிவின் போது மட்டும் அந்த டெட் பாடியை எடுத்துட்டு போறதுக்காக அந்த வாசல்ல அந்த வண்டி நிற்கும் போதுதான் இவங்களோட பிரிவுங்கிறதையே நாங்க பார்த்திருக்கோம். அதுவரையிலும் என்னோட தாய் தகப்பன் கிட்ட எந்த பிரிவையும் நான் பார்த்ததில்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து யுத்தேஸ்வரகிரி, அவங்களோட குருவான யுத்தேஸ்வரகிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிகவும் எளிமையான
எளிமையா தான் இருப்பாரு. இவரு வரும்போது மட்டும், இவர் அவர யோகானந்தர் அவர் மீட் பண்ண போகும்போது மட்டும்தான் நல்ல வகையான உணவுகளை சமைப்பாராம். இவர் யதார்த்தமா ஒரு நாள் வந்து அவரோட குருவை சந்திக்க சொல்லாமையே போகும்போது அவர் வந்து எளிமையான உணவு உட்கொண்டுட்டு இருக்கிறத யோகானந்தர் பார்ப்பாரு. பார்த்த உடனே நான் வரும்போது மட்டும் நீங்க நல்ல நல்ல உணவுகளை சமைக்கிறீங்க அப்படின்ன உடனே, நான் எப்போதும் வந்து நீ வந்தா மட்டும்தான் நல்ல உணவு சமைப்பேன், இல்லைன்னா சாதாரண உணவு மட்டும்தான் நான் எடுத்துக்குவேன் அப்படின்ற வழிமுறைகளையும் இவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அடுத்தது வந்து இவரோட ஃப்ரெண்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்காரு. இவர் ஒரு வழி பாதையில சென்றுட்டு இருக்கும்போது அன்னாசி பழம் வருது, வியாபாரி. அவங்க கிட்ட ஒரு ரெண்டு பழம் வாங்குறாரு. அன்னாசி பழம் பெருசு ஒன்று, சின்ன சிறியது ஒன்று. அவரோட நண்பன் கூட நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த சிறிய பழத்தை வந்து, இவரு சிறிய பழத்தை எடுத்துட்டு அவருக்கு பெரிய பழத்தை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவர் என்ன உணர்றாருன்னா, அவரோட மனதுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, யுத்தேஸ்வரர் வந்து நம்மளுக்கு தான் சின்ன பழம் வாங்கி தருவாரு அப்படின்றத நினைக்கும் போது, இந்த இடத்துல அவர் பெருந்தன்மையா பெரிய பழத்தை கொடுக்கும்போது ரொம்ப பிரமிப்பாயிடுது அவருக்கு. எப்படி இப்படி எல்லாம் இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி கூட அவரோட நண்பர் வந்து இவர்கிட்ட கேட்டிருக்காரு. அதாவது அடுத்த டாபிக் வந்து பூரண சமநிலைதான் இறைவனின் பீடம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஜீசஸ பத்தி சொல்லியிருக்காங்க. கிறிஸ்து வந்து சிலுவையில அறையப்படும் போது கூட அவங்களோட பரமபிதாட்ட சொல்லுவாரு, கடவுளை யாதும் இவங்க அறியாதவங்க, இந்த மக்களுக்கு வந்து எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துறாதீங்க, இன்னதென்று அறியாம இவங்க என்னை சிலுவையில அறையிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எந்த சோதனைகள் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்திகள் வந்து மகான்களுக்கு மட்டும்தான் இருக்கும், நம்மள சாதாரண மனிதர் சராசரி மனிதனால வந்து இந்த மாதிரியான சோதனைகளை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதையுமே இத சொல்லியிருக்காரு. அதாவது இவர் ஆன்மீக பாதை தொடங்கிய போது நல்லது மட்டும்தான் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு தான் நினைச்சாரு. ஆனா கடினமான அனுபவங்கள் கூட வந்ததை வந்து இவர் பார்த்திருக்கேன் அப்படின்றத சொல்றாரு. அதனால நம்ம தியானத்துல வரும்போது எல்லாமே சக்சஸிவா தான் நடக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம நினைக்கூடாது. இந்த இடத்துல எது கிடைச்சாலும் சரி அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறதும் வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆனா ஒவ்வொரு சோதனைக்கு பின்னாடியும் அதுல ஒரு வெற்றி அப்படிங்கிறத மட்டும்தான் யோகானந்தா பார்த்தது வழக்கம் இதுவரையிலும் அவரோட வாழ்க்கையில. அடுத்தது உதாரணமா சொல்லியிருக்காரு ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம் லிங்கன் அப்படிங்கிறவர் வந்து நிறைய வாழ்க்கையில வந்து விஷயங்கள் வந்து அனுபவிச்சுட்டாரு. அதாவது உலகமே வந்து, அதாவது ஒரு நாடக மேடை, அதுல வந்து ஒரு தேர்ச்சி அடைந்த நடிகர் ஆபிரகாம் லிங்கன் கூட, அவரோ தன்னோட வாழ்க்கையை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போனாரோ, கடினமான வாழ்க்கைக்கு பார்த்து கூட அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் அஞ்சலியோ அது மாதிரிதான் நம்மளும் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஆபிரகாம் லிங்கனை கூட சொல்லியிருக்காரு. நமது ஆன்மா அப்படிங்கிறது வந்து உள்ளுணர்வு அப்படிங்கிறது இறைவனின் வந்து ஒரு சக்தி தான், இறைசக்தி தான் நம்ம ஆன்மா அப்படின்றதையும் இங்க சொல்லியிருக்காரு. இங்க தனித்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு இன்னைக்கு ஒரு ஹோம் மேக்கரா இருக்கேன், அந்த நான் ஹோம் மேக்கரா இருக்கேன்னா நான் ஒரு வீட்டு வேலை செய்யறேன். ஒரு விரிவுரையாளர் வந்து தன்னை வந்து ஒரு விரிவுரையாளர்னு நினைச்சுவாங்க. ஒரு டாக்டர் வந்து தன்னை டாக்டர் அப்படின்றது இந்த பகல் பொழுதுல அவங்களுக்கான தேகத்துக்கான ஒரு ஐடென்டிபிகேஷனே தவிர, எல்லாருமே இரவு நேரத்துல ஒரே உணர்வு நிலையில, அதாவது மெடிடேஷனுக்கு முன்னாடி ஒரே உணர்வு நிலையா, தூக்கம் உறக்க நிலையில மட்டும் எல்லாரும் ஒரே உணர்வு நிலையில தான் இருக்கும் அப்படிங்கிறதையுமே யோகானந்தர் சொல்லியிருக்காரு. அகத்தில் ஒருமுகப்படும் போது நம்ம உங்களுடைய ஆன்மாவின் தெய்வீக ஆனந்தத்தை கூட நீங்க வந்து பாப்பீங்க அப்படின்றத, புறத்துல கூட நம்மளுக்கு தெரியும் புரிய வரும் அப்படின்றத கூட சொல்லியிருக்காரு. சிருஷ்டியின் சக்தி அப்படிங்கிறது வந்து பூவுலகம் முழுதுமே பாயுது அப்படின்றது சொல்றாரு. சிருஷ்டியோட சக்தி அப்படிங்கிறது எப்படி எல்லாம் பாயுது அப்படின்னா, இப்ப தாவரங்கள், விலங்குகள், மனிதன் போன்ற ஒவ்வொருத்தருக்குமே வந்து சிருஷ்டியோட சக்தி வந்து பாஞ்சிட்டு இருக்கு. சேம் திங்கா தான் சிருஷ்டியோட சக்தி இருக்கு. ஆனா அவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒவ்வொரு தனித்துவம் அப்படிங்கிறதும் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஒவ்வொருவருடைய உண்மையான தனித்துவம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட உள்ளுணர்வு மட்டும்தான் இங்க விருத்தி செய்யுது அப்படின்றது சொல்லியிருக்காரு. யூகிக்கும் சக்தி வந்து ஆன்மாவிடம் இருந்துதான் கிடைக்குது அப்படின்றது சொல்லியிருக்காரு. தூக்கத்துல இருந்து வந்து உணர்வு நிலையிலையும் உடலை மறந்துடுறோம், ஆனா விழிப்பு நிலையில இருக்கும் போதுதான் நான் உடல் மட்டும் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். ஆழ்ந்த உறக்கத்துல வந்து மெய்ப்பொருளோட நம்ம இணைக்கப்படுறோம். ஆழ்ந்த உறக்கத்துல எல்லாருமே, அதாவது தியானத்துக்கே வராத ஒரு பர்சன் கூட ஆழ்ந்த உறக்கத்துல மெய்ப்பொருள் என்ன, நான் எல்லாவற்றிலும் ஒரு அங்கம் அப்படிங்கிறத உணர்றாங்க எல்லாருமே ஒரே உணர்வு நிலையோட. ஆனா அதன் மூலியமா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த உயர்ந்த உணர்வு நிலையின் மூலியமா தான் அங்க ஞானம் அப்படிங்கிற மூலியமா நம்ம மனோபாவம் வந்து அங்க மாற்றம் அடையுது அப்படின்றத சொல்றாரு. அடுத்தது நண்பர்களை உருவாக்கும் தெய்வீக கலை. எப்படி நம்ம நண்பர்களை உருவாக்கு
தெய்வீக அலை அப்படின்னு எப்படி சொல்றாரு அப்படின்னா, இறைவன் வந்து இயற்கையாவே தாய் தந்தையரை வந்து படைச்சு அவங்களுக்கு குழந்தைகள் மூலியமா பாசத்தை காமிக்க வைக்கிறாங்க, அன்பு புளிய வைக்கிறாங்க. ஓகே, பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க மூலியமா குழந்தைங்களுக்கு தான் அன்பை காமிக்கணும், இது இயல்பான தன்மை வந்துட்டு இருக்க ஒரு விஷயம்தான். ஆனா அந்த நட்பு அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி வந்தது, இந்த பிறவியில இரு ஆன்மாக்களுக்கு இடையே ஏற்பட்ட பந்தம் தான் அந்த நட்பு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதிகமாக நம்ம தியானம் செய்யும் போது எங்கெங்க இருந்தோ நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆவாங்க, அதிகமான நம்ம நண்பர்களை வந்து தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து இவரோட தெய்வீக சாட்சியில கண்ட, அதாவது தேர்டை விஷன்ல கண்ட சில அடையாளங்களை கூட, அடையாளம் புரிய பர்சனை வந்து நேர்லயே இவர் சில காலம் கழித்து நேர்லயே இவர் பார்த்த அவரோட அனுபவம் கூட இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதாவது விஷனா வந்த பர்சனை இவரு நேர்லயே பார்த்திருக்காரு. அதாவது ஒருத்தர் வடதுருவத்துல இருந்து தென் துருவத்திற்கும் இன்னைக்கு நம்ம கனெக்ட் ஆகுறோம்னா அது வந்து நம்மளோட முற்ஜென்ம பந்தம் தான், முற்ஜென்ம பந்தம். அவங்களெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த தியான சக்தியின் மூலியமா தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம கண்டுபிடிச்சுக்க முடியும். இதனால நம்ம காந்த விசையானது இருவரையும் அதிகமா ஈர்க்க வைக்குது, ஒன்று சேர்க்குது. இந்த சுயநலம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது அந்த காந்த விசையோட தன்மை கூட அழிக்கப்படுது, குறைக்கப்படுது அப்படின்றத சொல்றாங்க. நட்புல வந்து எந்த நிர்பந்தமுமே இருக்காது, ஆனா உறவுகள்ல எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கூட சொல்லி முடிக்கிற மாஸ்டர்ஸ். இந்த டாபிக் இதோட முடிக்கலாம். நன்றி மாஸ்டர்ஸ்.